எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம வந்து ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து மண்சட்டி வச்சு அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஆனியன், நல்லா 2 பெரிய ஆனியன் பொடியை நறுக்கினது, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன் நான். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா வதங்கணுங்க. இங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி போட்டு 2 மினிட்ஸ் தான் ஆறுது. இப்போ நம்ம இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள். டீஸ்பூனுங்க, டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணிடும். இப்போ இதில் நம்ம வந்து இந்த சிக்கன் போடலாம். சிக்கன் வந்து நல்லா கழுகி, 1 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன், நல்லா புழிஞ்சு புழிஞ்சு போடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி தேவையே இல்லை. எப்போவுமே இது வந்து ஒரு பேஸ் திக்கான பாத்திரத்தில் பண்ணுங்கள், எவர் சில்வர் அந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இது மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விடலாம். நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் பார்த்தீங்களா, எவ்வளோ தண்ணி பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மறுபடியும் 5 நிமிஷம் வேக விட, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து திறந்து பார்ப்போம் பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணுவோம், உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வந்து பெப்பர் தூள் போடணும், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் பாருங்கள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி வந்து பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக பண்ணுறேன் நான், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ நெட்டு, உடச்ச கேஷ்யூ நெட்டு, இதோ இவ்வளோ எடுத்திருக்கேன் நான், 2 டேபிள்ஸ்பூன் உடச்ச கேஷ்யூ நெட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது இதில் ஊற்றிடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணி தாங்க, அதிலே இவ்வளோ கிரேவி வந்துருப்போம். நம்ம இது வந்து தாளித்து கொட்டலாம். இதில் பாருங்கள், தாளிக்கிறதுக்காக கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆன உடனே 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம கருவேப்பிலை போடலாம். கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும் குழம்பு. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே எடுத்து இந்த சிக்கன் கிரேவியில் நம்ம ஊற்றலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் வந்து நீங்கள் 15-20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டோன்னே நல்லா வெந்துடும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பிரியாணி எல்லாம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.